ஓகே, இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வி கிளாஸோட பேக் சீட்டில் தான் உட்காந்துருக்குறோம். 1.5 crores பற்றியான ஒரு கார், 78 lakhs ஸ்டார்ட் ஆகுது அண்ட் 1.5 crores வரைக்கும் வருது இந்த கார். அப்படி என்னடா இந்த காரில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு பார்ட்டி ட்ரிக் மட்டும் காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா, இதை இப்படி வச்சுட்டு, சப்போஸ் இப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு லேப்டாப்பையோ இல்லை எதையோ வச்சுட்டு நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸில் அப்படி பறக்கிற மாதிரி வந்து இந்த காரில் நீங்கள் போகலாம். ஹைவேயில் நீங்கள் எவ்வளோ தூரம் க்ரூஸ் பண்ணும் போதும் இந்த காரில் உங்களுக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது. 1.5 crores அப்சல்யூட்லி வர்தியான விஷயம்லாம் நிறைய வச்சுருக்காங்க இந்த காரில். ஸோ பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது இந்த காரை பற்றி. ஸோ எது பார்க்குறதா இருந்தாலும் நம்ம ஒரு சினிமேட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மறுபடியும் உள்ளே வைக்கிறதுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக தான் வைக்கலாம், எதுவுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டோரை நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கேருந்து வந்து ஒரே ஒரு பட்டன் அமுக்குனா அந்த டோர் க்ளோஸ் ஆகிடும். சினிமேட்டிக் பின்னாடி இந்த பானெட்டுக்குள்ள நான் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு 2.1 liter டீசல் இன்ஜின் வச்சிருக்காங்க, 161 bhp அண்ட் 380 Nm of டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் சொல்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இந்த காரோட லென்த் 5.3 meters அண்ட் ஹைட் 1.9 meters. இவ்வளோ பெரிய டைமென்ஷனில் இருக்கக்கூடிய இந்த கார் 0 to 100 10.9 seconds போகும்னு நினச்சா நம்புவீங்களா? அதுதான் பவர் ஆஃப் மெர்சிடிஸ். லக்ஸுரி மட்டும் கொடுக்காம பவரும் இந்த காரில் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் நம்மளுக்கு மேசிவான ஸ்டார் ஆஃப் த மெர்சிடிஸ் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. மேலே மெர்சிடிஸ் பென்ஸோட லோகோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் தீஸ் டூ க்ரோம் லைன்ஸ் ஆர் லைக் டோட்டலி லக்ஸுரியஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். லக்ஸுரிக்கான ஒரு செக்மெண்ட்டை இந்த இடத்துல தான் இவங்க மெயினாக காட்டுறாங்க. அதோட முடிக்கல, இந்த ஹெட்லாம்ஸோட ஃபினிஷ் பார்க்குறதுக்கே உங்களுக்கு லக்ஸுரியஸாக தெரியும். இந்த ஃப்ரண்ட் எண்டு பார்த்தாலே உங்களுக்கு லக்ஸுரிக்கான கார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்வியஸ்லி எல்இடி ஹெட்லாம்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இன்டெலிஜென்ட் லைட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு எம்போஸ் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க. அண்ட் மேலே உங்களுக்கான டிஆர்எல்ஸ் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜுவெல் எஃபெக்ட் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஒரு செக்மெண்ட்டும் தனித்தனியாக செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லக்ஸுரிக்கான ஒரு ஃபீல் ஃப்ரண்ட் எண்ட்லேயே உங்களுக்கு உள்ளே கூட நீங்கள் போக வேண்டாம், இந்த கார் வெளில வரும்போது இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேயே உங்களுக்கு லக்ஸுரிக்கான ஃபீல் கிடச்சிரும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம யாரை தேங்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சுந்தரம் மோட்டார்ஸ் ஹியர் இன் அண்ணா நகருக்கு ஒரு பெரிய பெரிய ஷவுட் அவுட் நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எனி ஆஃப் யோர் மெர்சிடிஸ் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படிலாம் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் இல்லைனா வந்து உள்ள ஷோரூம் வந்து நீங்கள் விசிட் பண்ண நினச்சிங்கன்னா, யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் யூ கேன் காண்டாக்ட் மிஸ்டர் அமித், நான் உங்களோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், அமித் சாரோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடியுமே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வரலாம். எதர் தீஸ் வி கிளாஸ் ஆர் த இக்யூசி ஆர் த எஸ் கிளாஸ் ஆர் த ஏஎம்ஜி, எதுனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தி பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றத ஹேண்ட்ஸ் டவுன் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே மெர்சிடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குட்டியான ஒரு காஃபி செட்டப் வேறு வச்சுருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கான காஃபீஸ் எது வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டச் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ பேக் டு த ரிவ்யூ, கீழே உங்களுக்கான ஃபாக்ஸ் எதுவுமே கிடைக்கல. அண்ட் யூ ஹேவ் திஸ் ஃபேக் வென்ஸ் ஓ ஹியர், இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேக் வென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கான ரியல் வென்ட் இங்கே இந்த இடத்துல கிடைக்குது. அண்ட் இந்த இடத்துலையுமே உங்களுக்கான வென்ட் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ இது அப்சல்யூட்லி ஃபார் த லுக்ஸ் அலோன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் ஒன்று கிடைக்குது. ஒரு 1.9 liter டீசல் கிடைக்குது, அப்படின்னா 2.1 liter டீசல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ இங்கேருந்து சைட் ப்ரொஃபைல் பார்த்துலாம். சைட் ப்ரொஃபைலில் லென்த் நான் உங்கள் சொல்லிடுறேன், 5.9 meters லென்த். நான் எவ்வளோ நேரம் நடந்து வரணும்னு மட்டும் பாருங்கள். இந்த காரோட பின்னாடிலேருந்து நான் நடந்து வரணும்னா ஈஸியாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இவ்வளோ தூரம் நான் நடந்து வரணும். இந்த கார் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இங்கே வரதுக்குள்ளேயே ஒரு குட்டியான ஒர்க் அவுட் உங்களுக்கு நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 5.3 meters, ஹைட் 1.9 meters,
நான் கிட்ட போய் நின்று உங்களுக்கே தெரியும் கார் பயங்கர டாலாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டால், இவ்வளோ லாங்காக இருக்கக்கூடிய ஒரு கார், 0 to 100 10.9 seconds. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கர சூப்பர்பான ஒரு நம்பர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் ப்ரொஃபைல் நெக்ஸ்ட் பார்த்துலாம், டயரில் உங்களுக்கு அலாய்ஸ் கொடுக்குறாங்க. ஆப்வியஸ்லி அலாய்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அண்ட் பிளாக் ஃபினிஷ் கிடைக்குது வித் த மர்சிடிஸ் லோகோ இன் தட் மிடில். ஸோ இதுவுமே உங்களுக்கு அந்த லக்ஸரிக்கான டச் ஆட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவேன். கலரே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். நார்மலான பிளாக் இல்லாமல் இந்த பிளாக்கே பயங்கர பாலிஷ்டான ஒரு பிளாக். எஸ் புது கார் ஆப்வியஸ்லி அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் பயங்கர சூப்பராக ஃபினிஷ் பண்ண இந்த பிளாக்ல இந்த இடத்துல ஒரு க்ரோம் லைன் ஒன்று ரன் ஆகுது. அகேன் அந்த லக்ஸுரிக்கான டச் இந்த லைனில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வராங்க. மேலே ரூஃப் ரெயில்ஸ்லுமே உங்களுக்கு அந்த க்ரோம்கான ஃபினிஷ் கிடைக்குது. ஸோ ஃப்ரண்டில் நம்ம வந்து ரெண்டு க்ரில்ல பார்த்தோம்ல, அந்த க்ரோம் லைன்ஸ் தான் இந்த இடத்துலையும் மேலேயும் ரன் ஆகுது. ஸோ பிளாக் வித் தட் க்ரோம் பயங்கரமாக சிக்னிஃபிகண்ட்டாக இந்த கலர்ஸை காட்டுது அப்படின்னு சொல்லணும். சைட் ஓஆர்விஎம்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ் ஓவர் ஹியர், ஃபினிஷ் வித் எல்இடி அகேன். அண்ட் டயர் ப்ரொஃபைல் உங்கள்கிட்ட நான் சொல்ல நினைக்கிறேன். டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 225, 55, 17 inch அலாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் மட்டும் இல்லாமல் பேக்லேயுமே டிஸ்க் கொடுத்துருக்காங்க. நாலு டேர்லையுமே உங்களுக்கு டிஸ்க் கிடைக்குது. பயங்கரமான பிரேக்கிங் பவர் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்குது இந்த காரில். அண்ட் இந்த டோரை நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. டோர் ஃபினிஷ் வித் நார்மலான பாடி கலர் தான், க்ரோம் ஃபினிஷ் டோரில் கிடைக்கல. ஆனால் இந்த டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாலே போதும் கார் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். அது அந்த டச்சே சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போவே உள்ளே போய் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தோணுது, நான் இப்போவே போக மாட்டேன், கொஞ்சம் கழிச்சு தான் போகிறேன். ஸோ அகேன் நீங்கள் க்ளோஸ் பண்ண இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உள்ள ஒரு பட்டன் வச்சிருக்காங்க அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு கீழே இருக்கும் கீழே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கான ஒரு குட்டியான கண்ட்ரோல் ஒன்று வச்சிருக்காங்க எந்த டோர் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாலு வே இருக்குது இந்த காரோட டோரை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கும் ஓப்பன் பண்ணதுக்கும். ஸோ அது சூப்பர்பான டச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காரோட டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 57 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. டேங்க் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு குட்டியான ஒரு இது கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி, அந்த சைடு இருக்குது அதோட பீரோல் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த டோருக்கும் அந்த டோருக்கும் நடுவில் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலையோ இல்லை பின்னாடியோ வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் இந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை பின்னாடி போய் அந்த இதை தட்டும். ஸோ அதை ரொம்ப யோசித்து இந்த கேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு டச் ஃப்ரம் தி மர்சிடிஸ். எஸ் ஆப்வியஸ்லி மர்சிடிஸ்னாலே ஒரு தனியான ஒரு ஸ்டாண்ட் அவுட்கான டிசைன் தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்டீரியர். இங்கே இந்த பேக் ப்ரெசன்ஸ் போய் பார்த்துடலாம். பேக் ப்ரெசன்ஸ்க்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ ஸ்லீக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க போல் பாருங்கள். ரொம்ப க்ரேசி ஃபினிஷ்லாம் எதுவுமே பண்ணல, ஒரு ஃப்ளாட்டான ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பயங்கர எலகெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 strips ரொம்ப லாங்காக, அதாவது இந்த லாங்கோடைய ஒரு குட்டியான ஒரு மேட்ச் மாதிரி இதில் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த லாங் லைன்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எல்இடி அகேன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கான எல்இடி இண்டிகேட்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ்க்கான லைட்ஸ் இந்த பக்கம் ஒன்று கிடைக்குது. அண்ட் மெயின் க்வெஸ்சன், பூட் நீங்கள் ஒன் ப்ரெஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆட்டோமேட்டிக் ஓப்பன், நான் பின்னாடி இவ்வளோ தூரம் வந்தால் தான் போக முடியும், ஏன்னா கார் அவ்வளோ பெருசு. ஸோ வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மழை பெய்யும் போது இந்த இடத்துல வந்து நின்னா அப்படி நம்மளுக்கேன்னு ஒரு குட்டியான ஒரு கோசியான ஃபீலே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6-10 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். எஸ் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கான லக்கேஜ்லாம் வைக்க தான் போகிறீங்க. அண்ட் இந்த இடத்துல இது க்ளோஸாக இருக்குது அப்படி இல்லைனா அந்த ட்ரிக் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இதுக்குள்ளே உங்களுக்கான குட்டியான ஒரு பேஸ்கெட் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து இவங்க கவர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இது நம்ம கார் கிடையாது, இது வந்து ஷோரூமில் இருக்க ஒரு கார் தான். ஸோ இந்த இதை நம்ம ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க, அது நீங்கள் எடுத்து உங்களுக்கான குட்டியான ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். 6-10 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் இவ்வளோ பெரிய பூட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வெளில வந்துட்டு அகேன் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கான ஸ்டோரேஜை நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய பூட் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் இங்கே இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த கிளாஸ் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அகேன் அ லக்ஸூரியஸ் டச், யூனிக் டச் ஃப்ரம் மர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன். எவ்வளோ பேர் இந்த காருக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க தெரியல, எனக்கு இந்த மாதிரி காரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து எனக்கு ஒவ்வொரு விஷயமுமே இந்த காரில் வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா நம்மளுக்கான மர்சிடிஸ்க்கான லோகோ இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த இடத்துல VT220D அப்படின்ற அந்த டீசல் இன்ஜினோட பேட்சிங் இந்த இடத்துல ஒன்று கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான கேமரா இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்காங்க, அண்ட் அதுக்கான சென்சார்ஸ் உங்களுக்கு கீழே இந்த இடத்துல வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த இடத்துல கேமரா தேவைப்படும், ஏன்னா 5.3 meters இருக்கக்கூடிய ஒரு காரை நீங்கள் ரிவர்ஸ் எடுத்து யூ டர்ன் அடிக்கிறீங்கன்னா ஒரு பெரிய எஃபர்ட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறேன். ஆனால் அந்த ஸ்டீரிங் உங்களுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ண வைக்கவே வைக்காது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கான வைப்பர்ஸ் வித் வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்டர் ப்ரெசன்ஸ். ஸோ இங்கே இந்த ஃப்ரண்ட் பார்த்துட்டு மிடிலுக்கு போகலாம், ஏன்னா மிடிலில் தான் இங்கே பார்ட்டி ட்ரிக்கே நடக்குது.
பயங்கரமான விஷயம்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷனாக கூட நீங்கள் அந்த மிடில் சீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பக்கத்துக்கு எவ்வளோ பேர் எக்ஸைட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பட்டு அந்த லைக்கை தட்டி விட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். நான் சொல்லியிருந்தேன் 2 crores கார் வரும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அது இது இல்லை, இது 1.5 தான். 2 crores இன்னொரு கார் இருக்குது, அதுவுமே நம்ம லைன் அப்பில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு வீடியோ போடுவாது, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணனை தட்டி விடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ இங்கேருந்து இதோட இன்டீரியர் போய் பார்த்துலாம். ஸோ இங்கேருந்து அதோட இன்டீரியருக்குள்ளே வந்தேன்னா டோருக்கே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான வெயிட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பில் குவாலிட்டி இஸ் லைக் வெரி வெரி சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நான் உள்ள ஏறி இப்படி உட்கார்ந்தேன்னா டோரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கான கீ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் லாக் அண்ட் லாக் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணதுக்கான ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே இந்த கீயை நீங்கள் அப்படியே இப்படி உள்ளே போட்டு ஒரு நார்மலான கீ நீங்கள் உள்ளே போட்டு இப்படி திருப்புற மாதிரி தான் நீங்கள் திருப்பிக்கணும். திருப்பிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே நான் ஆன் பண்ணிக்கிறேன். சவுண்டு மட்டும் உங்களுக்கு நீங்கள் இப்படியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 speakers கொடுத்துருக்காங்க. அண்ட் த ஸ்பீக்கர்ஸ் ஆர் ஃப்ரம் பர்மேசர். ஸோ பயங்கரமான ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த இதில் தான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு பின்னாடி போயிடலாம். நான் பின்னாடி தான் ரொம்ப சூப்பரான ஒரு லக்ஸரியஸ் ஃபினிஷ் பின்னாடி கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ரவுண்டடான ஒரு ஸ்டியரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வால்யூம் கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் உங்களுக்கு ஸ்பீட்ஸ்க்கான ஒரு அனலாக் மீட்டர், ரைட்டில் உங்களுக்கு ஆர்பிஎம்க்கான ஒரு அனலாக் மீட்டர் வச்சிருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு ஒரு 4-inch ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் இன்ஃபர்மேஷன் லைக் பெட்ரோல் இப்போ காலியாவது, எந்த டோர் ஓப்பனாக இருக்குது, அப்புறமா வந்து உங்களுக்கு டேங்க் ஓப்பனாக இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு காட்டும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டச் எதுவும் கிடைக்கல. நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஒரு குட்டியான ஒரு அப்டேட் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருந்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸ்க்ரீன் சைஸுமே கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இட் பி அரௌண்ட் லைக் 5.5 அந்த சைஸில் தான் இருக்கும் இது. அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டடான ஒரு நாப் ஃபினிஷ் கிடைக்குது, ஒரு ஒரு ஃப்ளைட்டோட டர்பைன் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வுட்டன் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆப்வியஸ்லி ஃபேக் வுட்டன் ஃபினிஷ். அண்ட் அதில் உங்களுக்கு ஒரு குரோம்க்கான லைன்ஸ், ஒரு அலுமினியம் சில்வர்க்கான லைன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு பயங்கர டிஸ்டிங்விஷாக தெரியுது அப்படின்னு சொல்லணும். மேலே உங்களுக்குமே சாஃப்ட் டச் தான் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு ஹார்டான டச் கிடைக்கல. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒயிட்க்கான ஸ்டிச்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பிளாக்கான அந்த லெதரில். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலே உங்களுக்கு பிளாக் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் கீழே உங்களுக்கு பெய்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு சூப்பரான டிசைன் லாங்குவேஜிங் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் மேலே உங்களுக்கு ஏகப்பட்ட லைட்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு நீங்கள் எந்த பட்டனை அமுக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாத மாதிரி எல்லா லைட்டுமே இந்த இடத்துல ஆன் ஆகிட்டு இருக்குது. நானும் எனக்கு வெளிச்சம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டேன். அங்கே அங்கேருந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் அண்ட் டாகிள்ஸ் வால்யூம் ஏற்றுறதுக்கான டாகிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் அண்ட் ஹசார்ட் லைட்க்கான ஸ்விட்ச் எல்லாமே இந்த பக்கம் உங்களுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு சிடி பிளேயருக்கான ஒரு ஓப்பனிங் இந்த காரில் நம்ம பார்க்குறோம். நிறைய காரில் இப்போ சிடி பிளேயர்ஸே இருக்கிறது இல்லை. ஸோ இந்த காரில் அது இருக்குது. அண்ட் இங்கே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 bottle holders வித் அ சார்ஜிங் போர்ட்ஸ் ஓவர் ஹியர். ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் இதை அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நீட்டான ஃபினிஷ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. டிரைவர் சீட் அண்ட் பேசஞ்சர் சீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற பட்டன்ஸ் வச்சு நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு ஒன் டச்க்கான விண்டோ டவுன் அண்ட் அப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்க ஓஆர்விஎம்ஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கான சுவிட்சஸ் எல்லாமே இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த எல்இடி ப்ரொஜெக்டாஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கான எல்லா சிஸ்டம்ஸுமே இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில் கீழே. ஸோ மெயின் க்வெஸ்சன், எப்படி நீங்கள் கியர் மாற்றுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்சஸ் எல்லாமே இந்த பக்கம் வருது. ஸோ கியர் மாற்றுறதுக்கு உங்களுக்கு இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, இந்த பக்கம் வச்சுருக்காங்க தெரியுமா, இதுதான் உங்களுக்கான கியர். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ், மிடில் அந்த நியூட்ரல், அண்ட் கீழே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிரைவ். ஸோ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பக்கம் வருது. நார்மலான இப்போ நம்ம இந்தியன் காசில் அப்படின்னா வந்து ஏஷியன் ஸ்டாண்டர்ட் காசுலாம் எடுத்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் கிடைக்கல, அந்த இடத்துல உங்களுக்கான கியர் ஷிஃப்டர்ஸ் உங்களுக்கு இந்த பக்கம் கிடைக்குது. ஸோ எனக்கு அந்த ஆம்ரெஸ்ட் இருக்குன்றனால எனக்கு இந்த சீட்லையுமே பயங்கர பயங்கர கம்ஃபியாக இருக்கிறேன் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் இந்த சீட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கேன். உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் இதில் போட போகிறீங்க, பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வேலையே அந்தளவுக்கு கம்மி தான் சொல்லுவேன். ஸோ இந்த காரை எவ்வளோ தூரம்னாலும் நம்ம ஈஸியாக டிரைவ் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இங்கேருந்து இதோட பேக்குக்கு போயிட்டு அந்த பார்ட்டி ட்ரிக் என்னது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சிடறேன். ஸோ இங்கே நான் இதோடைய பேக் சீட்டுக்கு வந்தேன்னா நார்மலான டோரை
அப்படி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம விட்டோம்னா நம்மளுக்கான டோர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். அகேன் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இங்கேயுமே ஒரு ஸ்டெப் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த ஸ்டெப்பில் நான் ஏறி தான் இந்த இடத்துக்குள்ளே நான் வரப்போகிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மெத்தடில் இந்த இந்த சீட்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரண்ட்டில் இருக்கிற பட்டன் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளிலேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த பட்டன் விட்டிங்களாலுமே இது மறுபடியும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது க்ளோஸ் பண்ணோடனே எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம் இருக்குன்னு பாருங்கள். ரெக் ரூம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அண்டர்த்தை சப்போர்ட்டுமே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஹெட் ரூம் இஸ் லைக் வெரி வெரி ஹை. அண்ட் உங்களுக்கான ஏசி கண்ட்ரோல்ஸ் மேலே வச்சிருக்காங்க. உங்களுக்கு டெம்பரேச்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது, அண்ட் ஸ்பீட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வருது. அண்ட் மிடில் உங்களுக்கான குட்டியான ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அண்ட் எவ்வளோ ஸ்பீடில் உங்களுக்கு இருக்குதுன்னு காட்டுறதுக்காக இங்கே ஒன்று வச்சிருக்காங்க. ஏசி வென்ட் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பக்கம் வச்சிருக்காங்க, அலாங் வித் லைட் ஓவர் ஹியர். நீங்கள் இந்த இடத்துலையுமே உங்களுக்கான ஸ்பீட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னு வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அது மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தட் அங்கே அந்த அவங்க அந்த பக்கத்தில் இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் அது வந்துட்டு இருக்க போது. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹேண்டில், இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே இந்த டோர் நீங்கள் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினான விஷயமே இதோட பேக் சீட்டில் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டை நீங்கள் ரிவர்ஸாக திருப்பி வச்சுக்கலாம். ஸோ இப்படி ரெண்டு சீட்டும் ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணுது, பின்னாடி ரெண்டு சீட்டும் ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸில் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சீட்டை திருப்பி வைக்கிறதுக்காக ஒரு பர்சன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதை வெயிட் பண்ணுறாங்க. வந்தாங்கன்னா இதை நம்ம திருப்பி வச்சுட்டு அந்த ஒர்க் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. உங்களுக்கு குட்டியான ஒரு டேபிள் வச்சிருக்காங்க, பாட்டில் ஹோல்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ குட்டியான ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ நாலு பேர் நீங்கள் ஒரு மீட்டிங் வைக்கிறீங்கனா அந்த இடத்துல எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்தலாம். ஓகே, இப்போது இந்த சீட் அவங்க அந்த பக்கமாக திருப்பிட்டாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீட் அவங்க மாற்றினாங்க. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் இங்கே வந்து உட்காந்தேன். எனக்கு எந்த சீன் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் நம்மளுக்கு நம்ம விஷயம் ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கும். ஸோ என்ன ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாபா படத்தில் இப்படி தான் வந்து ரஜினி உள்ளே போந்து ஒரு மினிஸ்டர் இப்படி அறுவல் ஒரு இதோ ஒன்று தூக்கி போட்டு மிரட்டுவார் பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸுன்னு. ஸோ அந்த சிச்சுவேஷன் தான் எனக்கு இந்த இடத்துல ஆகுது. ஸோ பயங்கரமாக கம்ஃபர்டபுளாக நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின் தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கான அண்டர்த்தை சப்போர்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, சீட் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கான ஆம்பரஸ் ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்குது, ஆனால் இவங்க இது இந்த இடத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்னால் வெளில காட்ட முடியல. ஸோ ரெண்டு ஆம்பரஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ பயங்கர கம்ஃபியான ஒரு பொசிஷனில் தான் நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நாலு பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு இது பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி இதை நீங்கள் முன்னாடி புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை புஷ் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ட்ரே எடுத்து வந்து இப்படி வைக்கிறது. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கான ஒரு குட்டியான ஒரு மீட்டிங்லேயோ இல்லை நீங்கள் வந்து ஆன் தி வேயில் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ இல்லை வந்து எது பண்ணுறீங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் பண்ணலாம். ஸோ நாலு பேர் போகும்போது இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து எப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே நீங்கள் உங்களுக்கான லேப்டாப்பையோ இல்லை எதையோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பேசுகிறீங்கனாலும் சரி, அப்படி இல்லைனா வந்து ஒரு கேம்பிங் போகிறீங்கனாலும் சரி, இதுதான் பயங்கர பயங்கர சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷ் தான் இந்த வீ கிளாஸில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை மறுபடியும் நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ் வேறு இந்த இடத்துல வச்சுருக்காங்க மேலே. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த ட்ரேவை உள்ள தள்ளியெல்லாம் சிம்பிள். அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது அப்படியே உள்ளே போய்டும். இங்கே இருக்கிற பட்டனை மறுபடியும் இது பண்ணி நீங்கள் இதை பின்னாடி தள்ளிக்கலாம். ஸோ வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எனக்கான ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேபி என் ஃபோன் மட்டும் தான் இந்த இடத்துல என்னால் வைக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல ரெண்டு பாட்டில் ஹோல்டர் கிடைக்குது. அண்ட் நீங்கள் எனக்கான ஹேண்ட் ரெஸ்ட் இங்கே வச்சனா அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே எனக்கான ஏசி வெண்ட் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. லைட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஹெட் ரூம் அண்ட் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா, என் காலையை நான் ரொம்ப நீட்டிகிட்டு இருந்தால் கூட எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வி கிளாஸ் இஸ் த வே டு கோ அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் கிளாஸ் தான் லக்ஸுரி. ஆனால் வி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கேபினில் லக்ஸுரி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கான வி கிளாஸ். ஸோ இந்த ரிவ்யூக்கு நீங்கள் ஒரு பெரிய பெரிய தம்ஸ் அப் நீங்கள் கொடுத்து விடுங்க. அண்ட் அடுத்து எனக்கு யார் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, லக்ஸுரி செக்மெண்ட் போகணுமா இல்லை அஃபோர்டபுள் செக்மெண்ட் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே உங்களுக்கான கமெண்ட்ஸை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்கு ஒரு பெரிய ஸ்மாஷ் அமைக்கிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்காஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் வச்சு வரவேற்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குற மக்காஸ். பை பை.